இந்த பிப்ரவரி 17 என்பது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். அது ஒருங்கிணைக்கக்கூடிய படையாக மாறியிருக்கிறது. அது இன்றைக்கு மோடிக்கு எதிராய், சங் பரிவார் கூட்டுக்கு எதிராய், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சக்தியையும் திரட்டக்கூடிய வடிவாய் ஒன்றிருக்கிற காட்சியாக பார்க்கின்றேன். ஆகவே அந்த ஒற்றுமையை நோக்கி இந்த படை நடை போடும். உலக இருளை கிழிக்கும் சூரியனாய், சமூகத்தை சுற்றி ஏற்படுத்தப்பட்டுள்ள
அடிமை விலங்குகளை உடைத்தெறிந்து எம் சமூகத்தை வட்டமிடும் வஞ்சனை சக்திகளுக்கு எதிராக போர் பரணி எழுப்பி வீர முரசு கொட்டி அணிவகுத்து வந்த இவர்கள்தான் தீரன் திப்பு சுல்தானின் வாரிசுகள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1989 இருந்து இன்று வரை ஆர்எஸ்எஸ்ஸும் அதன் சங் பரிவார கும்பல்களும் முன்னெடுத்து செல்லக்கூடிய தேச விரோத மக்கள் விரோத கொள்கைகளை வீரியத்தோடும் வீறு கொண்டும் ஆண்மையோடும் எதிர்க்கக்கூடிய ஒரு தேசிய பேர் இயக்கம் இந்தியாவில் இருக்கின்றது என்றால் அது பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா. உயிர் உடைமை ஜெயில் இழப்புகள் ரத்தம் இது எல்லாவற்றை விட அடிமைத்தனம் என்பது மிக கொடுமையான அடிமைத்தனம் என்பது எல்லா இழப்புகளை விட மிக கொடுமையானது. எனவே நம்மை அடிமைப்படுத்த நினைக்கும் பாசிச சங்க பரிவார சக்திகளுக்கு எதிராக நாம் கிளர்ந்தெழுந்து இந்து முஸ்லிம்கள் எல்லா மக்களும் சேர்ந்து ஓரணியில் ஒன்று திரண்டு போராடுவோம், ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்குவோம். பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அந்த புதிய சரித்திரத்தை எழுதுவதற்கு முன்னணியில் நிற்கும். யூனிட்டி மார்ச் நடத்துறோம், சாதாரணமாக நடத்தல யூனிட்டி மார்ச், நீண்ட நடிகர் போராட்டத்தினுடைய ஒரு பகுதிதான் யூனிட்டி மார்ச். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் சீந்திய இரத்தமும் வியர்வையும் ஒருபொழுதும் வீணாகாது. அல்லாஹ் வீணாக விடமாட்டான், ஒருபொழுதும் அல்லாஹ் வீணாக விடமாட்டான். வலா தஹினவு வலா தஹசனு அன்று அவளுடன் கொண்டு மாமினே வலா தஹினவு நீங்கள் விசாரப்பட வேண்டாம், வலா தஹசனு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாண்டுமல் ஆகலாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என் கொண்டு மாமினேன். நீங்கள் இறை நன்மைக்காளர்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தியை வழங்கியிருக்கின்றான். எங்களுக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை மின் மாதிரி, சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கை மின் மாதிரி, குர்ஆனுடைய வசனங்கள் முன் மாதிரி. எங்களுக்கு எங்களுக்கு முன் சென்ற சத்திய சஹாபாக்கள் ஹலிஃபாக்கள் தபு தாபியினுடைய வரலாறு எங்களுக்கு முன் மாதிரி. ஆக அருமையானவர்களே, பாசத்தை வேற இருக்கக்கூடிய பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இந்த பணிகளிலே உங்களுடைய ஆதரவுகளை எப்பொழுதும் போல் தொடர்ந்து நல்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.